Hi friends, ellarkum vanakkam. Inik namma video la broccoli vechi oru superana recipe paakalam. Rombave healthy ana recipe. Welcome to Yummy Foodhut Tamil. Ninga first time namma channel paakkureenga na marakama channel la subscribe panikonga. Idhu maathiri nariya healthy recipes, baby foods, from breakfast ideas la namma channel la irukku. Channel oda playlist la thavarama check panni paarenga. இந்த broccoli recipe பண்றதுக்கு நான் இந்த சைஸ் broccoli வந்து வாங்குறேன். இப்போ இது நம்ம குட்டி குட்டியா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த சைஸ்ல வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கேன். broccoli-ய நார்மல் வாட்டர்ல ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிட்டு ஒரு பவுல்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த broccoli-ல கொஞ்சமா சுடு தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் மட்டும் வெச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் போட்டிங்கன்னா அந்த நியூட்ரிஷன்ஸ்லாம் போய்டும். இது மாதிரி பண்ணலனா நீங்க இட்லி பாத்திரத்துல இந்த broccoli-ய வெச்சிட்டு நீங்க ஸ்டீம் பண்ணி கூட எடுக்கலாம் just ஒரு 2 minutes நீங்க ஸ்டீம் பண்ணி எடுத்தா கூட போதும் ஸ்டீம் பண்றதுக்கு முன்னாடி நார்மல் வாட்டர்ல நல்லா இது வந்து உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க ஸ்டீம் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய் எடுத்துக்கறேன் நிறைய தேவை இல்ல just ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணீங்கனா போதும் அப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி மிளகு காரம்தான் அதனால நீங்க மிளகு வந்து கொஞ்சம் ಜಾஸ்தியா சேர்த்துட்டா கூட நல்லா இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பா இத அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணியில போட்டு வச்ச அந்த broccoli-ய 2 நிமிஷம் 3 நிமிஷம் விட்டுட்டு எடுத்து இந்த மாதிரி வச்சிருக்கேன் இப்போ panல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே இதில ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதல ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறமா கொரகொரப்பா அரைச்சு வச்சிருக்க அந்த தேங்காய் சீரகம் மிளகு இருக்கல்லையா அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இத நல்லா mix பண்ணிட்டு இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க நான் காட்ட மறந்துட்டேன் இப்போ இது கொஞ்சமா வறுத்ததுக்கு அப்புறமா இதல நம்ம வேக வச்சு வச்சிருக்க அந்த broccoli வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்க அந்த broccoli வந்து இதல ஆட் பண்ணிக்கலாம் இது நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணுங்க நல்லா அந்த சூடுலயே நல்லா இன்னுமே broccoli வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடும் உங்களுக்கு தேவைப்பட்டா இதல கொஞ்சமா வந்து தண்ணி தெளிச்சு நல்லா வதக்கிக்லாம் broccoli வந்து ரொம்ப வந்து குக்க ஆகணும்ங்கிறது இல்ல கொஞ்சம் crunchy-ஆ இருந்தா தான் நல்லா இருக்கும் நம்ம வந்து தேங்காயலயே மிளகு போட்டு அரைச்சிருக்கோம் உங்களுக்கு அந்த காரம் பத்தலனா நீங்க இது இந்த ரெசிபிக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் மிளகு தூள் வந்து இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம் just ஒரு 10 minutes போதும் இந்த ரெசிபி நம்ம ஈஸியா பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியும் கூட பாத்தீங்கன்னா நல்லா வந்து broccoli கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் லைட்டா ஷ்ரிங்க் ஆகி வந்திருக்கு அவ்வளவுதான் நம்ம இத இப்ப சர்வ் பண்ணிக்கலாம் சாம்பார் சாதம் பருப்பு சாதம் அதுக்கு அப்புறமா எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே இது சைடு டிஷா வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க फ्रेंड्सக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க